வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்கர். நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கள். தலைப்புச் செய்திகள். ஜாலியின் வாலாபாக்கில் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தையும் அந்நிகழ்வுகளை காட்சிப்படுத்தும் அருங்காட்சியகத்தையும் திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கொரோனா காலத்தில் மக்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதில் ஆயுஷ் மருத்துவ முறை முக்கிய பங்கு வகிக்கிறது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று வேளாண் சட்டங்களை ரத்து செய்யக்கோரி தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம். எதிர்ப்பு தெரிவித்து அஇஅதிமுக பிஜேபி உறுப்பினர்கள் வெளிநடப்பு. விவசாயிகளுடன் ஒரு நாள் என்ற புதிய நிகழ்ச்சி அறிமுகம். வேளாண் துறையில் 25 புதிய அறிவிப்புகளுக்கு 87 கோடியே 31 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு. அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையில் அறிவிப்பு. இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்து அணி இன்னிங்ஸ் வெற்றி. விரிவான செய்திகள். ஜாலியின் வாலாபாக் நினைவிடத்தின் புதுப்பிக்கப்பட்ட வளாகத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் ஜாலியின் வாலாபாக்கில் 1919 ஏப்ரல் 13 பிரிட்டிஷ் ராணுவ அதிகாரி ஜெனரல் தயர் தலைமையிலான ராணுவத்தினர் பெண்கள் சிறுவர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோரை ஒரே இடத்தில் சுட்டுக் கொண்டனர். இந்த நினைவிடத்தின் மையப்பகுதி சீரமைக்கப்பட்டு நீர்நிலை அள்ளிக்குளமாக புதுப்பிக்கப்பட்டுள்ளது. பார்வையாளர்களின் வசதியை கருத்தில் கொண்டு நடைபாதைகள் விரிவுபடுத்தப்பட்டிருப்பதுடன் பயன்படுத்தப்படாமல் இருந்த கட்டிடங்களில் 4 அருங்காட்சியகங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. பஞ்சாபின் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளை முப்பரிமாண முறையில் இந்த கூடங்கள் காட்சிப்படுத்துவதோடு கலை மற்றும் சிற்ப வேலைப்பாடுகளையும் கொண்டதாக உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த வளாகத்தை திறந்து வைத்து பேசிய பிரதமர் ஜாலியின் வாலாபாக்கில் உயிர் தியாகம் செய்த அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாக கூறினார். சர்தார் பகத்சிங், உத்தம் சிங் போன்ற வீரர்களை உருவாக்கிய சம்பவமாக இந்த நிகழ்வு அமைந்துள்ளதை அவர் நினைவு கூர்ந்தார். அமிர்த் மகோத்சவத்தின் கீழ் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தப்படுவதாக அவர் கூறினார். ஜாலியின் வாலாபாக் நிகழ்வு இளைஞர்களை ஊக்குவிக்கும் என்று அவர் தெரிவித்தார். உலகின் எந்தவொரு மூலையிலும் இந்தியர்களுக்கு ஏதாவது இன்னல்கள் நேரிட்டால் அனைத்து இந்தியனும் அவர்களுக்கு துணை நிற்பதாக பிரதமர் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் உள்ள இந்தியர்களை மீட்க தேவி சக்தி இயக்கத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சுதந்திர போராட்டத்தில் பழங்குடியினரின் பங்கு அதிக அளவில் இருப்பதாகவும் தற்போது இந்த வளாகத்தில் திறக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகத்தில் இது காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். உஸ்கி பீடா ஆஜ் பி ஹிந்துஸ்தான் கே ஹர் கோனே மே ஆர் விசேஷ்கர் பஞ்சாப் கே பரிவாரோ மே ஹம் அனுபவ் கர்த்தே ஹே கிசி பி தேஷ் கே லியே अपने अतीत की ऐसी विभीषिकाओं को नजरअंदाज करना सही नहीं है. इसलिए भारत ने 14 अगस्त को हर वर्ष विभाजन विभीषिका स्मृति दिवस के रूप में आने वाली पीढ़ियों को याद रखें, इसलिए इसे मनाने का फैसला किया. இந்நிகழ்ச்சியில் பஞ்சாப் ஆளுநர் வி பி சிங், முதலமைச்சர் கேப்டன் அமரீந்தர் சிங் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் மக்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதில் ஆயுஷ் மருத்துவ முறை முக்கிய பங்களிப்பதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கோரக்பூரில் இன்று உத்தரப்பிரதேசத்தின் முதலாவது ஆயுஷ் பல்கலைக்கழகத்திற்கு அடிக்கல் நாட்டினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் தமது பயணத்தின் 3வது நாளான இன்று கோரக்பூர் சென்றார். அங்கு 299 கோடி ரூபாய் செலவில் 52 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட உள்ள ஆயுஷ் பல்கலைக்கழகத்திற்கு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் பண்டைய காலம் முதல் நம் நாட்டில் பாரம்பரிய மருத்துவ முறைகள் இருப்பதை அவர் குறிப்பிட்டார். 2014 முதல் பாரம்பரிய ஆயுஷ் மருத்துவத்தில் ஆராய்ச்சிக்காகவும் கல்விக்காகவும்
ஆயுஷ் அமைச்சகம் நிறுவப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். அவசர கால மருந்துகளாக தாதுக்கள் மற்றும் உலோகங்களிலிருந்து மருந்துகளை கண்டறிந்த பாபா கோரக்நாத்தின் பெயர் இந்த பல்கலைக்கழகத்திற்கு சூட்டப்படுவது பொருத்தமானது என்று அவர் குறிப்பிட்டார். மூலிகை மற்றும் மூலிகை மருந்துகளின் பாரம்பரியம் குறித்த அறிவு கடந்த இரண்டு தசாப்தங்களாக நாடு முழுவதும் பிரபலம் அடைந்துள்ளதாக அவர் கூறினார். மூலிகை மருந்துகளின் தேவைகள் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மற்றும் வனப்பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறினார். भारत सरकार ने आयुर्वेद योग एवं प्राकृतिक चिकित्सा यूनानी सिद्ध और होम्योपैथिक चिकित्सा पद्धतियों जिन्हें सामूहिक रूप से आयुष के नाम से जाना जाता है के विकास के लिए निरंतर प्रयास किए. इन चिकित्सा पद्धतियों की व्यवस्थित शिक्षा और अनुसंधान के लिए भारत सरकार ने वर्ष 2014 में आयुष मंत्रालय का गठन किया था. उत्तर प्रदेश सरकार ने भी वर्ष 2017 में आयुष विभाग की स्थापना की और अब राष्ट्रीय स्तर की सुविधाओं से युक्त आयुष विश्वविद्यालय स्थापित किए जाने का सराहनीय निर्णय लिया है. பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகிறது. நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும் இந்த மனதின் குரல் நிகழ்ச்சி பிரதமரின் 80வது உரையாகும். நாடு முழுவதும் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் பிரதமரின் உரையை ஒலிபரப்பு செய்யும். தூர்தர்ஷன் செய்தி அலைவரிசை மற்றும் பிரதமர் அலுவலகம், அகில இந்திய வானொலி, பத்திரிகை தகவல் அலுவலக யூடியூப் இணையதளங்களிலும் பிரதமரின் உரை இடம்பெறும். பிரதமரின் ஹிந்தி உரையைத் தொடர்ந்து அதன் மாநில மொழியாக்க உரை ஒலிபரப்பப்படும். ஜன்தன் வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்களில் 155 பேர் மகளிர் என்பது மகிழ்ச்சி அளிப்பதாக நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திரிபுராவில் நபார்ட் வங்கி நிதியுதவி திட்டத்தின் கீழ் கிராமப்புற பெண்களுக்கான மை பேட் மை ரைட் திட்டத்தை அமைச்சர் என்று தொடங்கி வைத்தார். பெண்களுக்கான சுகாதாரத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான உதவிகளை வழங்கும் நோக்குடன் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் திரிபுரா மாநில கூட்டுறவு வங்கியின் சார்பில் கிராம பஞ்சாயத்துக்களுக்கான நடமாடும் ஏடிஎம் வாகனங்களையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் மற்றும் ரூபே அட்டை வழங்கும் வசதி தொடங்கப்பட்டு 7 ஆண்டுகள் நிறைவேறியுள்ளதை சுட்டிக்காட்டினார். இத்திட்டத்தின் மூலம் ஏழை மக்கள் பயனடைந்துள்ளது குறித்து அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். ஜன்தன் திட்டத்தின் மூலம் மகளிர் அதிக பயனடைந்து வருவதாகவும் நிதியமைச்சர் கூறினார். இந்திய கடலோர காவல்படையின் ரோந்து கப்பலான விக்ரஹா ரோந்து கப்பல் சேவையினை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை துறைமுகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று நாட்டின் கடலோர பாதுகாப்பு பணிக்கான 7வது கப்பலான விக்ரஹா கப்பலின் சேவையை அமைச்சர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். அப்போது பேசிய அவர் நாட்டின் பாதுகாப்பு விஷயத்தில் எப்போதும் தீவிர கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்று கூறினார். சர்வதேச அளவிலான கடல் வர்த்தகத்தில் இந்திய பெருங்கடல் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மாறிவரும் உலக சூழலில் பாதுகாப்பு படையினரின் பங்கு குறிப்பிடத்தக்கதாக அமைந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு சவால் நிறைந்த தற்போதைய சூழலில் பாதுகாப்பு படையினர் மிகுந்த கவனத்துடனும் விழிப்புடனும் செயலாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். Is equipped with the latest technologies of the day, be it the navigation system or communication equipment, sensors or other installed equipment, all these are going to meet the needs not only of today but also the future for a long time to come. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் தங்கம் தென்னரசு, தலைமை செயலாளர் இறையன்பு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நமது பொதிகையில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30க்கு கண்மணி பூங்கா. வெள்ளி வரை மாலை 5:30க்கு கண்மணி பூங்கா. பொதிகையுடன் இணைந்திருங்கள். செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் தற்போதுள்ள கொரோனா கட்டுப்பாட்டு விதிமுறைகள் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
இதுகுறித்து உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மாவட்ட நிர்வாகங்கள் கொரோனாவை கட்டுப்படுத்தும் பணியில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சில மாநிலங்களை தவிர நாட்டின் பெரும்பாலான இடங்களில் கொரோனா கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலங்களில் கட்டுப்பாடு விதிமுறைகளை தீவிரமாக கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பண்டிகை காலங்களில் கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் பரிசோதனைகளை அதிகரித்து தனிமைப்படுத்துதல் சிகிச்சை தடுப்பூசி செலுத்துதல் உள்ளிட்ட வழிகளின்படி கொரோனாவை அகற்ற தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று வேளாண் சட்டங்களை ரத்து செய்யக்கோரி தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இத்தீர்மானத்தை முன்மொழிந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அஇஅதிமுக பிஜேபி கட்சிகள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தன. சட்டப்பேரவை இன்று கூடியதும் அரசின் தனி தீர்மானம் ஒன்றை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவையில் கொண்டு வந்தார். தீர்மானத்தின் மீது பேசிய அவர் மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிரான தீர்மானத்தை முன்மொழிந்தார். மாநில அரசின் உரிமைகளுக்கு எதிராக இந்த சட்டம் அமைந்துள்ளதாகவும் இந்த சட்டங்களால் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு எதிராக இந்த சட்டங்கள் உள்ளதால் அதனை ரத்து செய்ய கோரும் தீர்மானத்தை உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமனதாக ஆதரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். திராவிட முன்னேற்ற ஆட்சி அமைந்தவுடன் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வருவோம், விவசாயிகளுக்காக போராடுகிற விவசாயிகளை மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த மூன்று வேளாண் சட்டங்களை உடனடியாக மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்ற தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வருவோம் என்று தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறோம். எனவே அளித்த உறுதிமொழிகளைத்தான் தொடர்ந்து படிப்படியாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். எனவே இதற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வற்புறுத்தி உரிமையோடு கேட்கிறேன். இந்த தீர்மானத்தில் கலந்து கொண்டு பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம் இந்த சட்டத்தில் சாதக பாதக அம்சங்கள் இருப்பதாகவும் முதலமைச்சர் பாதகங்களை மட்டும் சுட்டிக்காட்டி இந்த தீர்மானம் கொண்டு வந்திருப்பது சரியானதாக இருக்காது என்றும் அஇஅதிமுக எப்போதுமே தமிழக அரசின் நலனை காக்க தவறியதில்லை என்றும் எனவே பாதகங்களை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று முடிந்தால் முதலமைச்சர் தில்லி சென்று பிரதமரிடம் கலந்தாலோசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதுகுறித்த வழக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இருக்கும்போது சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்திருப்பது சரியானதாக இருக்குமா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய அவை முன்னவர் துரைமுருகன் தீர்மானம் கொண்டு வருவதால் அது எந்த வகையிலும் பாதிக்காது என்றார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். முன்னதாக இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவர் நயினா நாகேந்திரன் தலைமையில் பிஜேபி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். மதிமுக உறுப்பினர் சதன் திருமலைக்குமார், தமிழக வாழ்வுரிமை கட்சி உறுப்பினர் வேல்முருகன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் சி ராமச்சந்திரன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் நாகை மாலி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுப்பினர் சிந்தனை செல்வன், பாமக சட்டமன்ற கட்சித் தலைவர் ஜி கே மணி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் செல்வ பெருந்தகை, அஇஅதிமுக உறுப்பினர் கே பி அன்பழகன் உள்ளிட்டோர் இந்த தீர்மானத்தில் கலந்து கொண்டு பேசினர். பின்னர் முதலமைச்சர் கொண்டு வந்த மூன்று வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்ற தீர்மானம் ஒருமனதாக அவையில் நிறைவேறியது. பின்னர் வேளாண்மை, உழவர் நலத்துறை, கால்நடை பராமரிப்பு, மீன்வளம் மற்றும் மீனவர் நலன் மற்றும் பால்வளம் ஆகிய துறைகளின் மானிய கோரிக்கைகளை அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம், அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன், சாமு நாசர் ஆகியோர் அவையில் முன்வைத்தனர். பின்னர் விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் ஆழியார் அணையிலிருந்து திண்டுக்கல் ஒட்டம் சத்திரத்திற்கு குடிநீர் வழங்குவதற்கு பதிலாக அமராவதி அணையிலிருந்து குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். மேலும் பழங்குடியினர் நலச்சட்டம் இருப்பது போன்று மீனவ மக்களை பாதுகாக்க மீனவர் பாதுகாப்பு சட்டம் கொண்டுவர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். லால்குடி திமுக சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியன் பேசுகையில் இந்த அரசு சிறுதானியங்களை கொள்முதல் செய்து மாநகராட்சி பகுதிகளில் விநியோகிப்பது போல நகராட்சி பகுதிகளிலும் இத்திட்டத்தை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய பிஜேபி உறுப்பினர் நயினா நாகேந்திரன் வறண்டு கிடக்கும் மாலூர் குளத்தை நிரப்ப வேண்டும் என்றும் பனைக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளது பாராட்டுக்குரியது என்றார். பாரம்பரிய நெல் வகைகள் பாதுகாக்கப்படும் என்ற அரசின் முடிவு வரவேற்கத்தக்கது என்றார். நாட்டு பசுக்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் அந்த இனத்தை பாதுகாக்க ஆராய்ச்சி மையம் அமைத்திட வேண்டும் என்றும் நாட்டு பசுக்களின் விலையை உயர்த்திட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். திமுக உறுப்பினர் ஏ ஜே மணிக்கண்ணன் பேசுகையில் உளுந்தூர்பேட்டையை நகராட்சியாக அறிவித்ததற்கு நன்றி தெரிவிப்பதாகவும் தனது தொகுதியில் வேளாண் ஆராய்ச்சி மையம் அமைத்திட வேண்டும் என்றும் வேளாண் பொருட்களை 50% மானியத்தில் வழங்கிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். கறவை மாடுகளுக்கு வழங்கப்பட்ட கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக உறுப்பினர் செந்தில்நாதன் கேட்டுக் கொண்டார். கடந்த ஆட்சியில் தொடங்கப்பட்ட பல திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய பால்வளத்துறை அமைச்சர் திமுக ஆட்சி ஏற்பட்டதும் பால் விலையை 3 ரூபாய் குறைத்ததால் மக்கள் அதிக அளவில் ஆவின் பாலை உபயோகித்து வருவதாக தெரிவித்தார்.
பால் உற்பத்தியாளர்கள் நலன் கருதி தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்குடியில் நாள் ஒன்றுக்கு 100 மெட்ரிக் டன் உற்பத்தி திறனில் கால்நடை தீவனம் தயாரிக்கும் தொழிற்சாலை 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்படும் என்றார். பால் பொருட்கள் மற்றும் மூலப்பொருட்களை ஆய்வு செய்ய அம்பத்தூர் பால் பண்ணையில் 10 கோடி ரூபாய் செலவில் ஆய்வகம் அமைக்கப்படும் என்றார். விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய கால்நடை பராமரிப்பு மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுகையில் கால்நடைகளின் நலனை பாதுகாக்க அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் 7,76,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 7,760 கால்நடை சுகாதார முகாம்கள் நடத்தப்படும் என்றார். மாநிலத்தில் உள்ள கால்நடைகள் மற்றும் கோழி இனங்களுக்கு கால்நடை மருத்துவ சேவைகளை அளிக்கவும் அவற்றின் உற்பத்தியை பெருக்கவும் 25 கால்நடை கிளை நிலையங்கள் 3.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் கால்நடை மருந்தகங்களாக தரம் உயர்த்தப்படும் என்றும் அதேபோன்று 85 கால்நடை மருத்துவ நிலையங்களுக்கு புதிய கட்டிடங்கள் கட்ட 54 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் ஏழ்மை நிலையில் உள்ள கணவனை இழந்த கைவிடப்பட்ட மற்றும் ஆதரவற்ற 38,800 பெண்களுக்கு 7.63 கோடி நிதி ஒதுக்கீட்டில் தலா 5 செம்மறி ஆடுகள் வெள்ளாடுகள் 100% மானியத்தில் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். சென்னை கொளத்தூரில் வண்ண மீன் வர்த்தகத்தை ஊக்குவிக்க சர்வதேச தரத்திலான வர்த்தக மையம் ஒன்றை 50 கோடி ரூபாய் செலவில் அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் அமைக்கப்படும் என்றும் பாரம்பரிய நாட்டுப்படகு மீனவர்களுக்கு 2,000 இயந்திரங்கள் 9.60 கோடி ரூபாய் மானியத்தில் வழங்கப்படும் என்றும் தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகம் 5 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் தூர்வாரி ஆழப்படுத்தி சீரமைக்கப்படும் என்றும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கூறினார். வேளாண் கல்வியின் முக்கியத்துவம் கருதி கரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கீழ்வேலூர் சிவகங்கை மாவட்டத்தில் செட்டிநாடு ஆகிய இடங்களில் 3 புதிய அரசு வேளாண்மை கல்லூரிகள் தொடங்க மாநில அரசு தலா 10 கோடி ரூபாய் வீதம் மொத்தம் 30 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்று விவாதங்களுக்கு பதிலளித்து வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே.பன்னீர்செல்வம் கூறினார். ஆதிதிராவிடர் பழங்குடியின விவசாயிகளுக்கு 100% மானியத்தில் ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் அமைத்து மின் மோட்டாருடன் நுண்ணீர் பாசன வசதி அமைத்து தருவதற்காக 12 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்றார். பெண் விவசாயிகள் காளான் வளர்ப்பில் ஈடுபட்டு தினசரி வருமானம் பெற்றிட ஏதுவாக காளான் உற்பத்தி கூடம் அமைத்திட 100 மகளிருக்கு 1 கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். விவசாயிகளுடன் ஒருநாள் சந்திப்பு என்ற நிகழ்ச்சியை நடத்திட வேண்டும் என்று எங்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் என்றும் இதன்படி மாதத்தில் ஒருநாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு கிராமத்திற்கு சென்று விவசாயிகளின் பிரச்சனைகளை கேட்டறிந்து அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளதாக அமைச்சர் எம்.ஆர்.கே.பன்னீர்செல்வம் கூறினார். விவாதங்களுக்கு பிறகு மானிய கோரிக்கைகள் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டன. தமிழகத்திற்கு புலம்பெயர்ந்துள்ள இலங்கை தமிழர்களின் நலனுக்காக அவர்களுக்கான வீட்டு வசதி கல்வி வேலைவாய்ப்பு திட்டங்களுக்கு 317 கோடி ரூபாயை மாநில அரசு ஒதுக்கியுள்ளதற்கு பிஜேபி வரவேற்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கையின் தமிழர்கள் பகுதியில் 150 கோடி ரூபாய் செலவில் மருத்துவமனை, 20,000 கோடி ரூபாய் செலவில் வீட்டுமனை திட்டம், 50,000 கோடி ரூபாய் செலவில் 4,000 வீடுகள், 147 கோடி ரூபாய் செலவில் 897 ஆம்புலன்ஸ்கள் உள்ளிட்ட மத்திய அரசின் திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். இதேபோல் இந்திய மீனவர்கள் இலங்கைக்கு அருகே மீன்பிடிக்கச் செல்லும் பொழுது அவர்கள் பிடிபட்டால் உடனடியாக மீட்கப்படுவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை விவகாரத்தில் தமிழர் நலன் காக்க மத்திய அரசுடன் ஒருங்கிணைந்து மாநில அரசு செயல்பட வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக சுதந்திரத்தின் பயணம் இந்தியா என்ற தொடரின் இன்றைய செய்தித் தொகுப்பாக ஜாவர்சந்த் மெஹானி மற்றும் செங்கோஜா பாவா ஆகியோரின் தியாக தொகுப்புகளை பார்ப்போம். இந்தியாவின் பெருமைமிக்க சுதந்திர போராட்டமானது நவீன உலகம் கண்ட மிகப்பெரிய போராட்டங்களில் ஒன்றாகும். அகில இந்திய வானொலி செய்திகள் போராட்டத்தை பற்றிய ஒரு கண்ணோட்டத்தை தினந்தோறும் உங்களுக்காக கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய அத்தியாயத்தில் குஜராத்தைச் சேர்ந்த ஒரு சிறந்த விடுதலை போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியான ஜாவேர்சந்த் மேகானியின் கதையை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். குஜராத்தின் சுரேந்திரநகர் மாவட்டத்தில் உள்ள சோட்டிலா நகரில் 1896 இதே நாளில் ஜாவேர்சந்த் மேகானி பிறந்தார். சிறு வயதிலிருந்தே அவர் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டிருந்தார். அவர் தனது முதல் கவிதையை 12 வயதில் எழுதினார். அவர் சம்ஸ்கிருதம் மற்றும் ஆங்கில இலக்கியத்தில் பட்டம் பெற்றார். புகழ்பெற்ற கவிஞரும் எழுத்தாளராகவும் விளங்கிய இவர் 1930 சிந்துடோ என்ற புத்தகத்தை எழுதினார். இதில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற இளைஞர்களை ஊக்குவிக்கும் பாடல்கள் இருந்தன. இதனால் இவருக்கு 2 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டது.
இந்த காலகட்டத்தில் அவர் பட்டமேசை மாநாட்டிற்காக காந்தியின் லண்டன் வருகையின் அடிப்படையில் காவிய திரிபுடி என்ற புத்தகத்தை எழுதினார். மகாத்மா காந்தி அவருக்கு தேசிய கவிஞர் என்ற பட்டத்தை வழங்கி கௌரவித்தார். மேகானியின் பேச்சில் தைரியம் நிரம்பி இருக்கிறது என்று கூறி சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரை பாராட்டினார். அவரது புகழ்பெற்ற பாடல்களில் ஒன்று மன்மோர் பனிதங்க்ரே, அதாவது எனது மனம் மயில் போல் நடனமாடுகிறது. 2013 ஆண்டில் வெளிவந்த கோலியோன் கி ராஸ்லீலா ராம்லீலா என்ற இந்தி படத்தில் இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது. மேகானி 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியுள்ளார். அவருடைய முதல் புத்தகம் குர்பானி நீக்கதா, அதாவது தியாகியின் கதைகள் என்ற தலைப்பில் 1922 முதன் முதலில் வெளியிடப்பட்டது. இது ரவீந்திரநாத் தாகூரின் கோதாவோ காகினி என்ற நூலின் மொழிபெயர்ப்பாகும். அவர் ஜென்மபூமி குழுவின் பூல் ஷாப் என்ற செய்தித்தாளின் ஆசிரியராகவும் இருந்தார். அந்த செய்தித்தாள் இன்று வரை ராஜ்கோட்டிலிருந்து வெளியிடப்பட்டு வருகிறது. 1928 ஆண்டு லக்னோவில் நடந்த அனைத்து கட்சி மாநாட்டில் நேரு சமிதியின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு ஜவஹர்லால் நேருவுடன் மோதிலால் நேரு தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. 1928 சைமன் குழு இந்தியாவிற்கு வந்தபோது அதை இந்தியர்கள், குறிப்பாக இந்திய தேசிய காங்கிரஸ் அதை கடுமையாக எதிர்த்தது. இதற்கு காரணம் ஓர் இந்தியர் கூட அக்குழுவில் சேர்க்கப்படவில்லை. எனவே இந்தியாவின் சார்பாக இந்தியாவுக்கான மாநில செயலாளர் பிர்ஹென்ஹெட் பிரபு இந்தியாவிற்காக ஒரு அரசியலமைப்பை உருவாக்குமாறு இந்திய தலைவர்களுக்கு சவால் விடுத்தார். இதில் இந்தியர்கள் ஒரு பொதுவான வழித்தடத்தை கண்டுபிடித்து ஓர் அரசியலமைப்பை உருவாக்க முடியவில்லை என்பதை குறிக்கிறது. அரசியல் தலைவர்கள் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டனர். அனைத்து கட்சி மாநாடு நடத்தப்பட்டு ஒரு குழு நியமிக்கப்பட்டது. அதில் அரசியலமைப்பை உருவாக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. நேரு அறிக்கையின் முதன்மை நோக்கம் பிரிட்டிஷ் காமன்வெல்த்தில் இந்தியாவிற்கு டொமினியன் அந்தஸ்து வழங்குவதாகும். அதில் சில முக்கிய பரிந்துரைகள் எடுக்கப்பட்டன. மத்திய அரசுக்கு அதிகாரங்கள் வழங்குதல், கூட்டாட்சி அரசாங்கத்தை உருவாக்குதல், 21 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை உட்பட 19 அடிப்படை உரிமைகளை வழங்குதல், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை வழங்குதல், மதச்சார்பற்ற ஆட்சி மற்றும் உச்சநீதிமன்றத்தை உருவாக்குதல் போன்ற பரிந்துரைகள் இடம்பெற்றன. உண்மையில் நேரு அறிக்கையானது இந்தியர்களால் இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதில் எடுத்த முதல் பெரிய முயற்சியாகும். இன்று மணிப்பூரின் மாபெரும் விடுதலை போராட்ட வீரர் செங்கஜா பாவோ டவுங்கேல் அவர்களின் புனித தினமாகும். இந்நாள் செங்கஜோ பாவா குக்கி என்ற பெயரில் அறியப்படுகிறது. அவர் அந்த குக்கி தலைவர்களில் ஒருவராக விளங்கினார். 1917-19 குக்கி கழகத்தின் போது அவர் ஆங்கிலேயரின் ஆட்சியை எதிர்த்து கேள்வி கேட்டார். 2ஆம் உலகப் போரின் போது அவர் ஆங்கிலேயர்களின் காலனித்துவ மற்றும் நிலப்பிரபுத்துவ அதிகாரத்திற்கு எதிராக ஆசாத் ஹிந்த் விடுதலை இந்தியா என்ற பதாகையின் கீழ் குக்கி சமூகத்தை தயார்படுத்தினார். அவர் டவுங்கேல் குலத்தின் நகரமான ஐசனின் தலைவராக இருந்தார். செங்கஜோ பாவாவின் ஆட்சி காலத்தில் ஐசனின் பெருமை வெகுதூரம் பரவி மிகவும் சக்தி வாய்ந்த நகரமாக மாறியது. செங்கஜா பாவோ டவுங்கேலின் எழுச்சியையும் குக்கி சமூகத்தின் கிளர்ச்சியையும் இந்தியாவின் கிழக்கு பகுதிக்கு கடுமையான அச்சுறுத்தலாக ஆங்கிலேய அரசாங்கம் கண்டது. செங்கஜா பாவோ டவுங்கேல் கைது செய்யப்பட்டு 4 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு குக்கி மாவரிகளின் தைரியம் மற்றும் அவர்கள் போராடிய விடுதலை போராட்டத்தின் நினைவாக இன்று இம்பால் நகரின் மையத்தில் அமைந்துள்ள குக்கி இன்னின் கட்டுமானத்திற்கு அரசு மானியம் வழங்கியது. இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் செங்கஜா பாபு டவுங்கேலின் பெயர் மதிப்பும் மரியாதையுடனும் நினைவு கூறப்படுகிறது. பொதிகை செய்திகளுடன் விடுதலை பயணத்தின் இந்த சிறிய பயணம் இத்துடன் முடிவடைகிறது. நாளை மற்றும் ஓர் பயணத்தில் சந்திப்போம். வாழ்க இந்தியா, வாழ்க பாரதம். எழுபத்து 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய மக்களின் உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்தி மத்திய ரிசர்வ் காவல் படையினர் கன்னியாகுமரியிலிருந்து தில்லி வரை 2750 கிலோமீட்டர் தூரம் சைக்கிள் பயணம் மேற்கொண்டுள்ளனர். உள்துறை அமைச்சகத்தின் சார்பில் நடத்தப்படும் இந்த பேரணி கடந்த 22ஆம் தேதி கன்னியாகுமரியில் தொடங்கி பல்வேறு மாவட்டங்கள் வழியாக இன்று ஈரோடு வந்தடைந்தது. இவர்களுக்கு ஈரோடு கொங்கு பொறியியல் கல்லூரியில் சிஆர்பிஎஃப் துணை கமாண்டர்கள் ராஜேஷ், முகமது பயாஸ் ஆகியோர் தலைமையில் என்சிசி மாணவர்கள் உற்சாக வரவேற்பினை அளித்தனர். வீரர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன.
தமிழகத்தில் இன்று 1551 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்றிலிருந்து 1768 பேர் குணமடைந்துள்ளனர். கொரோனா தொற்றுக்காக 17559 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நோய் தொற்று காரணமாக 21 பேர் உயிரிழந்துள்ளனர். கோவையில் 230 பேரும் சென்னையில் 182 பேரும் ஈரோட்டில் 116 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நேற்று ஒரே நாளில் 1 கோடிக்கும் அதிகமானோருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 1,03,35,290 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் தடுப்பூசி போடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுவரை 62,29,89,134 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான போரில் நாடு மற்றுமோர் சாதனையை படைத்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் வரலாற்று சிறப்புமிக்க வகையில் ஒரே நாளில் நேற்று 1,03,35,290 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. இவற்றில் 77,07,780 தடுப்பூசிகள் முதல் தவணையாகவும் 26,45,510 தடுப்பூசிகள் இரண்டாவது தவணையாகவும் செலுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 3,07,74,537 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் 8,09,624 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி இன்னிங்ஸ் வெற்றி பெற்றுள்ளது. இப்போட்டியில் முதலில் இன்னிங்ஸில் இந்திய அணி 78 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை விளையாடிய இங்கிலாந்து 432 ரன் எடுத்தது. தொடர்ந்து நேற்று இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கி விளையாடிய இந்திய அணி 278 ரன் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 1 இன்னிங்ஸ் மற்றும் 76 ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. இத்தொடரில் இந்தியா இங்கிலாந்து தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜாலியன் வாலாபாக்கில் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தையும் அந்நிகழ்வுகளை காட்சிப்படுத்தும் அருங்காட்சியகத்தையும் திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கொரோனா காலத்தில் மக்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதில் ஆயுஷ் மருத்துவமுறை முக்கிய பங்கு வகிக்கிறது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 வேளாண் சட்டங்களை ரத்து செய்யக்கோரி தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம். எதிர்ப்பு தெரிவித்து அஇஅதிமுக பிஜேபி உறுப்பினர்கள் வெளிநடப்பு. விவசாயிகளுடன் ஒருநாள் என்ற புதிய நிகழ்ச்சி அறிமுகம். வேளாண் துறையில் 25 புதிய அறிவிப்புகளுக்கு 87,31,00,000 ரூபாய் ஒதுக்கீடு. அமைச்சர் எம்.ஆர்.கே.பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையில் அறிவிப்பு. இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்து அணி இன்னிங்ஸ் வெற்றி. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.